அதெல்லாம் நிராசையா போயிட்டு அதை விடுங்களன் அதை சொல்லி வேறு இல்லையா. அப்ப இன்னமும் நான் இருந்து உயிரோட வாழணும் என்று நினைச்சா எனக்கு அந்த ஆசையே இல்லையா. ஓகே, இப்போ என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு நாங்கள் புது வருஷத்தில் ஒரு சின்ன உதவி ஒன்று செஞ்சுருக்குறோம். இவங்களுக்கு வந்து நிறைய எல்லாருக்கும் கவலைகள் இருக்குன்னு தானே, அதே மாதிரிக்கு இந்த அம்மா எந்த ஒரு உதவியும் இல்லாமல் யாரையும் துணையும் இல்லாமல் கணவர் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாயிருச்சு இறந்து போய், மகன் 35 வருஷமே 35 வருஷத்துக்கு மேலாயிருச்சு இறந்து போய் தனியாக தான் இருக்கிறாங்க. ஒரு 2 சாரியும் 2 பாவாடையும் தான் அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அம்மா, அது எனக்கு இருந்தால் போதும் உடுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே பாருங்கள், ஒரு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்ய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளை. அதே போல் இந்த மாதிரி செய்கிற உதவிகள் அது வந்து நம்மளுக்கு வேறு வழியில் ஏதாவது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கும். இப்படி இந்த அம்மா போல் எத்தனையோ பேர் இப்படி கவலையான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கவலைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வந்த உடனே நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரிக்கு கூப்பிட்டு இருக்காட்டி, அதே போல் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரிக்கு சந்தோஷமாக கதைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு வசதிகள், ஒரு ஃபேன் கூட இல்லை, எந்த ஒரு வசதிகளுமே இல்லாத சூழ்நிலையில் கூட எவ்வளவோ அவங்களோட மனது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களை வந்து துன்புறுத்தாமல் நல்ல சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரிக்கு கதைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு கால்லையும் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா வருத்தம், அந்த காலில் பாருங்க, அந்த காலையும் அவங்களுக்கு வருத்தம். இந்த கால் வந்து வீங்கி போயிருக்குது, ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் மெடிசன்லாம் எடுத்திருக்காங்க, சுகமாகும் சுகமாகும் அப்படின்னு சொன்னாலும் அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் பயனளிக்க இல்லை. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட போகிற விஷயங்களுக்கு பணம் ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ இல்லைனா ஒரு யாராவது ஒருத்தவங்களோட சப்போர்ட்டு கூட்டிட்டு போகிறதுக்கோ பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ரீதியாக பணம் பெரிய அளவுக்கு இருந்தால் எதையும் அவங்க செய்து கொள்வாங்க, ஆட்டோவாக இருக்கலாம், யாரையும் கூப்பிடலாம், எதுவும் செய்யலாம். ஸோ பெருசாக அவங்களுக்கு பணம் இல்லை. இப்போ இந்த நியூ இயர் இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி 2023 ஜனவரி 1ஆம் தேதி, இன்றைக்கி கூட எதுவுமே பணம் இல்லை அப்படின்னு நேற்றைய தினம் யோசித்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்றைய தினம் பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் அவங்களுக்கு யாரோ ஒரு நபர் கொடுத்துருக்குறாங்க. அந்த பணத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாரவங்களுக்கு டீ ஊற்றி கொடுக்குறதோ சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட தான் பகிர்ந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ளே மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண விருப்பப்பட்டீங்க எப்படி இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து கேளுங்க. ஏன்னா நானே எல்லாத்தையும் கதைக்காமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்ப்போம், பார்த்துட்டு பாப்போம். சொல்லுங்கம்மா நீங்க. ஐயா, உங்களை எனக்கு தெரியாது, என்ன உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நான் ஒரு தாய், சரியா? எல்லாருக்குமே ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாய். ஆனால் எனக்கு இந்த நாளையில் பிள்ளைகள் அணைவு தான் ஐயா எனக்கு தேவை. எனக்கு வேற யார்கிட்ட அணைவும் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் ஒருவர் என்னோட இருந்து எனக்கு கிருபை செய்து எனக்கு பல வழியிலையும் எனக்கு உதவி ஒத்தாசை எல்லாமே என்ன தேவன் ஒருவர் தான், சரியா? அவரை நம்பிதான் நான் இவ்வளவு கால வரையிலையும் இருக்கிறேன். இந்த புருஷனும் என்னை விட்டு செத்து 26 வருஷம், இந்த மகனும் செத்து 35 வருஷம். அப்ப ஒருவற்ற தாங்குதலும் எனக்கு இல்லாமல் தான் நான் எந்த காலம் ஓட்டி கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆனா இப்ப இனிமேல் இல்லாது 74 வயசா போனா 74 வயது வேறு எனக்கு. இப்போ தான் இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா இதுதான் அவங்க இருக்கிற வீடு. பெரிய அளவுக்கு எந்த ஒரு வசதிகளுமே இல்லை. மேலே பாருங்கள், ஒரு ஃபேன் கூட இல்லை பாருங்கள். பின்னுக்கெல்லாம் எந்த ஒரு வசதிகளும் இல்லை. ஒரு 2 சேர் இருக்குது. அதே போல் ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து கதைக்கிறதுக்கு இப்படி ஒரு 2 ஆச்சியம்மாமார்கள் வந்து அவங்களும் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. நடக்க முடியலை, கால் வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கக்குள்ள கட்டாயம் எவ்வளவோ பேர் எவ்வளவோ செலவு செய்கிறீங்க. உங்களோட பிறந்த நாள், உங்களினுடைய கல்யாண நாள், உங்களினுடைய எவ்வளவோ பணம் வந்து ஏனம்மா எவ்வளவோ வீணான
முறை வீணான முறைன்னு சொல்லலை, அதிகபட்சம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக எவ்வளவோ செலவு செய்கிறீங்க, அதில் ஒரு சின்ன தொகையை இந்த அம்மாவுக்கும் கொடுத்து உதவுனா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் மிகப்பெரிய இவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ மிகவும் கவலையாக நான் இந்த ரோட்டில் வந்து அதிகமாக போவேன், போகக்குள்ளே இந்த அம்மாவை இந்த வாசல் பகுதியில் பார்ப்பேன், தனியாக உட்காந்துருப்பாங்க, இந்த வாசல் பகுதியில் தனியாக உட்காந்துருப்பாங்க, யாருமே பெருசாக இருக்கிறத நான் கவனிக்கிறதில்ல, தனியாகவே இருப்பாங்க. அப்போ அதனால் இவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி யாருமே எதுவும் சொல்லையும் இல்லை, நம்ம பெரிய உதவியும் செய்யலை, சின்ன உதவி தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே போல் அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு தடவை வந்து மீட் பண்ணணும், என்ன என்ன அந்த அம்மாவோட பிரச்சனை என்ன, எப்படி யார் பார்க்குறாங்க, என்ன மாதிரின்னு பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா யாருமே பெருசாக அவங்கள பார்க்கல, பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடிச்சுட்டாங்க, அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. கதைக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, சீதை தமிழா கொடுத்து ஏமாந்தன் அப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள நம்ம போக விருப்பப்பட இல்லை. ஆனாலும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இவங்களுக்கெல்லாம் எதுவும் உதவி செஞ்ச நீங்கள் எப்படியாக இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் இதுபோல் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு புண்ணியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செய்யுங்க அப்படின்றது தான் என்னுடைய இந்த அம்மாவினுடைய தாழ்மையான ரிக்வஸ்ட். ஸோ இதை நீங்கள் இப்படி செய்ய யாரும் விருப்பப்பட்டீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அம்மா எதுவும் கதைக்கிறதா இருந்துச்சுன்னா கதைங்கம்மா. அதனால அவரே எனக்கு தெரியாது, என்ன அவருக்கு தெரியாது, அவர் எங்க இருந்தாலும் எனக்கு உதவி செய்யணும் நினைச்சா என்னோட தொடர்பு கொள்ள சொல்லுங்க, என்னோட கதைக்க சொல்லுங்க, என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. இல்ல அவர் வர அவர் சுவிட்சர்லாந்துல இருக்கு, என்னோட கதைக்க சொல்லுங்க, என்னோட தொடர்பு எடுத்து கொள்ள சொல்லுங்க, என்ன எனக்கு என்ன அனுப்ப அவருக்கு மனசுல எழுச்சி வருதோ, அவற்ற மனசுல என்ன எண்ணம் வருதோ அவர் அப்படி செய்து கொள்ளட்டும். ஆனா அதுக்கே அதுக்கும் நான் போஸ்ட் பண்ணி நிக்க மாட்டேன், தெரியுது நான் கட்டாயம். ஏனண்டா அவற்ற மனசுலயும் ஒரு ஆசை வரணும் இல்லையா, அவற்ற மனசுல ஒரு ஆசை வரணும், ஒரு பாசம் வரணும், ஒரு இரக்கம் வரணும், தயவு வரணும், எல்லாமே அவருக்கும் வரணும். அவரும் யோசிப்போம், இந்த அம்மா இப்படி எல்லாம் கதைக்கிறாவே, என்னத்துக்காக இப்படி எல்லாம் கதைக்கிறாங்க, நான் எதையும் இந்த மனசுல பஜ்ஜி சொல்ல இல்லை மகன், எனக்கு எனக்கு இறங்குறவங்களை தான் இப்ப எனக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதே கொள்கையையும் அதே எண்ணத்தையும் தான் ஐயா தந்திருக்கிறாங்க. சரியா, இதுல எதுவும் தவறு இருந்தா என்ன மன்னிச்சு, இதுல என்னம்மா தவறு இருக்கு, ஒரு தவறும் இல்லை. என் பிள்ளைகள் எனக்கு எப்படி உதவி செய்ய வந்தாங்களோ அப்படி நீங்களும் ஒரு மகனாக இருந்து எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஓகே, சரியா சரியா சரியம்மா. வேற என்ன ஐயா, வேற ஒன்றும், அப்ப நாங்க வரையாமா போம் ஐயா, போயிட்டு வாங்க. ஓகே அம்மா, சரியா. ஓகே, என் அம்மாவை இப்ப பார்க்கணும் உங்களுக்கு மனசு வருதோ, அப்ப ஒரு பொருட்கால வந்து அம்மாவை வந்து பார்த்துட்டு போவோம். அம்மா எப்படி அம்மா இருக்குதுங்களா, இருக்குதுங்களா அம்மா, எனக்கு நீங்க தந்தாலும் உண்டு தராவிட்டாலும் உண்டு மகன், என்னட்டு வந்து ஆதரவா கதைச்சு நினைக்க போறவளும் இல்லை, நான் சாகு பரியந்தம் எல்லாரோடையும் நல்லா இருந்து சந்தோஷமா இருந்து நான் சாவேன். சரியா, நீங்க அதைத்தான் நான் சொல்றேன், திரும்பவும் இதால நீங்க போவீங்க, இப்ப வழிவா தெரியும் தான் அம்மா வந்து அம்மாட்ட காலகட்டத்துக்கு என்னம்மா செய்யறீங்க, எப்படி அம்மா இருக்கிறீங்க, ஒரு சொல்லு கேட்டு என்னட்டு ஒரு பச்சை தண்ணியாவது வாங்கி குடிச்சிட்டு அது போதும் ஐயா. இந்த அம்மாக்கு அம்மாக்கு 1000 பிள்ளைகளை கேட்டா ஆசை தீரும் ஐயா. சரியா சரியா சரியம்மா, கட்டாயம் அப்ப வாங்க ஐயா, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க மகன். ஓகே சரி வாங்க, இங்க வாங்க, நீங்க யார், ரெண்டு பேர் இருக்கிறீங்க, யாருன்னு தெரியல இஞ்சினி, நீங்க வந்திருக்கீங்களா, வந்திருக்கீங்களா இஞ்சினி, நீங்க பக்கத்துல இருக்கிறீங்களா, சரி ஓகே வாரம்மா.